எதுவுமே பார்சல்ல மடி இருந்துட்டுலாம் கவர்மெண்ட்டுக்கு தான் செலவு பண்ணி நிக்கிறோம் என்ன நல்லா தியாகிகள்ரா நியாயமா நமக்கு செலவேக்கணும் மச்சி பாப்போ டேய் செந்தில் ஐயோ சார் குட் மார்னிங் சார் என்னடா இப்படி இருக்க எனக்கு என்ன சார் கொச்ச நான் நல்லா தான் இருக்கிறேன் நீ சொல்லு உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணுமே என்ன வேலை சார் எனக்கு ஒரு வண்டி அர்ஜென்ட்டா வேணும் சார் அந்த தொழிலெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுது சார் வேலைக்காது வேலைக்காது டேய் வாங்கிட்டேவா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வெட்டுறேன் நீங்க நல்லா வெட்டுவீங்கன்னு தெரியும் சார் எப்பவும் சொல்ற மாதிரி இல்ல செந்தில தெருவில் பக்காவ பண்றேன் சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க சார் எப்ப வேணும் ஒரு பழப்பாட நான் போய் டாக்டரை பார்த்து என்னன்னு போய் டாக்டர் கிட்ட சொல்லியா நாளைக்குள்ள பணம் கட்டிடலாம் ஆபரேஷன் வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ண சொல்லு ஓ ம் நீ ஏன்டா இவ்வளோ அப்செட்டாக இருக்க நாளைக்கு என்ன பண்ண போறோன்றத பத்தி யோசிக்காத அப்படி பண்ணா என்ன நடக்கும்ன்றத பத்தி மட்டும் யோசி சரியா கூலாரு உனக்கு சதாசிவம் மேல போ அது என் மேல காமிக்கிறது எந்த விதத்திலுமே நியாயம் தயவு செஞ்சு வாங்கிக்கோ நான் அவனை பத்தி ஒன்னும் பேசல போதுமா உனக்கு தான் அவன் மேலே அவ்வளோ வெறுப்பாச்சு ஏன் அப்புறம் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்த எதுக்காக வந்து இப்படி மணிக்கணக்காக உட்காந்துருக்க சீரியஸாக தான் சொல்றேன் நீ வேணா இங்க நான் அவனை பார்த்தேன் இருந்து ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிட்டே நாளைக்கு எனக்கு பணம் கிடைச்சிரும் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன் நான் ஆனா அதுக்குள்ளே பிள்ளைக்கு மட்டும் எதனா ஆச்சு நான் சார் டென்ஷன் ஆகாதீங்க இந்த மேட்டர் நான் வெளியே விட மாட்டேன் உனக்கு என்ன உங்கள் கையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டி தான் அந்த விக்கியோட ப்ராப்பர்ட்டி யோ நீ புரிஞ்சு தான் பேசுறியா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு எனக்கு நல்லா தெரியும் நான் ஒன்றும் உங்ககிட்ட ஃப்ரீயாக கேட்கல அதோட விலை என்னன்னு சொல்லுங்க நான் பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் ரெடியாக இருக்கியா எப்படி கொடுக்க அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நாளை காலையில் பத்திரத்தை ரெடி பண்ணி வைங்க நான் பணத்தோட வரேன் அண்ணா ஆல்ரெடி நான் லாரன்ஸ் கிட்ட ப்ராப்பர்ட்டி டீலை முடிச்சு அட்வான்ஸ் வாங்கிட்டேனே அட்வான்ஸை திருப்பி கொடுங்க டீலை க்ளோஸ் பண்ணுங்க இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணுமா இந்த டீல் லாரன்ஸ் கையை விட்டு போச்சுன்னா அவன் எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்கும் அவனும் அது கீழே இறங்கி வரணும் நான் கீழே தான் இருக்கேன் அவனை பத்திர கவலை விடுங்க இது என் பல வருஷ கனவு இதை விட்டால் வேறு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது டீலை முடிச்சு கொடுங்க